ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனாயன்ஸ்ல படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்து எழுதிருக்கீங்க. இன்னைக்கு எழுதுன்னா செமஸ்டர் எக்ஸாமோட குவஸ்டின் வந்து ஈஸியா வந்துச்சா கஷ்டமா வச்சா அப்படிங்கிற பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்குள்ள குவஸ்டின்ல எதுவும் கிரேஸ் மார்க் இருக்கா அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளை கரியர் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகி செமஸ்டர் எக்ஸாம் வந்து நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் வந்து ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லா கொஸ்டினுமே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம கம்யூனிட்டி ஆப்பில் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீ கொஸ்டின் வந்து கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எக்ஸாம் வந்து கொஸ்டின் கஷ்டமாக இருந்தாலும் எல்லாருமே வந்து பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஓட் பண்ணியிருக்கீங்க. கான்ஃபிடண்டாக இருங்க, பாஸ் ஆகிறதோட நீங்கள் நல்ல மார்க்கே எடுப்பீங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிற மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம கமெண்ட் ஆப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு மறக்காமல் போய் ஓட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி எக்ஸாம் வந்துச்சுங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து கொஸ்டின் வந்து ஓவராலாக வந்து கஷ்டமாகச்சுங்கிறதுக்காக நெக்ஸ்ட் எக்ஸாமும் இதே மாதிரி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதிங்க. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எதுவும் கிரேஸ் மார்க் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதாவது நீங்கள் நடந்த ஊப்ஸ் அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 வந்து ரெகுலேஷன் 2017 கான்செப்ட் வச்சு கேட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் மேபி வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு எந்த ஒரு அஃபீஷியலான நியூஸும் வரல. அதே மாதிரி 16th உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரெண்டாவது வந்து உங்களுக்கு பி இருக்க கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஏடபிள்யூடி வச்சு கேட்டிருந்தாங்க, அதுவும் ரெகுலேஷன் 2017 வந்து இருக்குது. ஸோ அதனால் அந்த கொஸ்டினுக்கும் உங்களுக்கு கிரேஸ் மார்க் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ 15 16 பிலையும் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கிரேஸ் மார்க் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு எப்படி கொஸ்டின் வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாச்சுங்கிறத மறக்காமல் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணாதீங்க, எக்ஸாம் கஷ்டமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் எக்ஸாம் இதே மாதிரி உங்களுக்கு கஷ்டமாலாம் வராது. ஸோ கான்ஃபிடண்ட்டாக இருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளை கரியர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இப்போ பயந்துட்டு இருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கான்ஃபிடண்ட்டாக பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, சப்போஸ் இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, இல்லை இப்போ வரைக்கும் ஓரளவு தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் அதாவது மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் வைஸாக அதாவது ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட் பார்த்துக்கோங்க. இந்த யூனிட்ல இந்த டாபிக்கு இந்த மெத்தட் தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஃபுல் மெத்தடே பார்க்காம போயிட்டீங்க, அதாவது யூனிட் வைஸாக உங்களால் ஃபுல் யூனிட்டையும் பார்க்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் அந்த மெத்தட் பார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் அங்கே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் பேப்பர் பொறுத்தவரைக்கும் ஸ்டெப் மார்க்ஸ் வரனால ஈஸியாக வந்து நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸாம் ஈஸியாக தான் வரும், கான்ஃபிடண்ட்டாக பண்ணுங்கள். மேத்தமெட்டிக்கல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பயப்படாமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஒரு சம்மு கன்ஃபார்மாக கான்ஃபிடண்ட்டாக தெரியும்னா ஃபஸ்ட்டு அதை அட்டன் பண்ணுங்கள். அது மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது பாதியில் மறந்து போச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின்லேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் அதுக்கு இடம் விட்டுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் விட்ட கொஸ்டினை கண்டிப்பாக லாஸ்ட் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நம்ம அதை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு மார்க் கிடைக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்கள், தெரிஞ்ச கொஸ்டினை மொதல் அட்டன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சளவு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸில் எந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் பேப்பர்னாலும் அந்த கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு வந்து சொல்யூஷன் கிவன் தட்னு போட்டுட்டு கடைசி ஆன்சர் பார்க்கும்போது அதை மென்ஷன் பண்ணி காட்டுங்க. அனெக்சரில் கண்டிப்பாக டிக் பண்ணுங்கள். அனெக்சரில் டிக் பண்ணாமல் எல்லாமே எழுதி வச்சுட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த பேப்பர் ரிலேஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அனெக்சரில் டிக் பண்ணுங்கள். நாளைக்கு உள்ள ஸ்டேஷனரிஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிருங்க. அதே மாதிரி தியரட்டிக்கல் பேப்பர் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக வந்து ஒன் வேர் டைப்னால கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சளவு வந்து அதுலேயும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஒன் வேர்ல எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படின்னா முடிஞ்சளவு வந்து அதை அந்த ஏபிசிடி இல்லாட்டி 1 2 3 இருக்கிறாங்க கொஞ்சம் நேராக போட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்னஸ் கொடுங்க பேப்பரை. ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் அண்டர்லைன் போட்டு ஸ்கேலை வச்சு நீங்கள் அண்டர்லைன் பண்ணணுமோ அங்கெல்லாம் வந்து கரெக்டாக நீட்னஸ் ப்ரெசென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 2 அதாவது அந்த கொஸ்டினில் எப்படி அதிகமாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ரைட்டிங் அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு உங்கள் சிலபஸில், அது வந்து பார்ட் பியில் மேக்ஸிமம் அதுதான் வரும். வொக்காபுலரிஸ் அண்டு கிராமர் அதுதான் உங்களுக்கு பார்ட் ஏல வரும். ஸோ அதனால் அந்த டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 2 வந்து நம்ம போனட்டுமே அரியர் எக்ஸாம் அப்போ ஒரு கொஸ்டின் போட்டிருப்போம், அது ஜஸ்ட் ஒரு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பிளானிங் வச்சுக்கோங்க, நாளைக்கு இந்த கொஸ்டினை இந்த டைம்குள்ளே முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சளவு வந்து உங்களுக்கு கொடுத்த 3 ஹவர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 3 ஹவர்ஸே ஃபுல்லாக அட்டன் பண்ண பாருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரியர் எக்ஸாமில் நீங்கள் மறுபடியும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ கன்ஃபார்மாக கான்ஃபிடண்ட்டாக அட்டன் பண்ணுங்கள், ஈஸியாக தான் கொஸ்டின் வரும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படி எக்ஸாம் கொஸ்டின் வச்சுங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கு கொஸ்டின் கஷ்டமாக இருக்குங்கிறக்காக எல்லா கொஸ்டின் இப்படி வரும்னு நினைக்கிறீங்க, இன்னைக்கு ஃபுல்லாக நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுங்க. நாளையிலேருந்து படிக்கிறவங்க இந்த கொஸ்டின் மட்டும்தான் இப்படி வந்திருக்கு, இனிமேல் இப்படி வராது அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.